ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ எதை பற்றி பார்க்க போனால், ஒரு புக்கோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கு எதுக்குன்னா, என்டிபிசி எக்ஸாம்காண்டி வாங்கினது. என்டிபிசி எக்ஸாம் கண்டிப்பாக எழுதணுமா? என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் நம்மளுக்கு டிகிரி முடித்தவங்க எல்லாருமே எழுதலாம். அதனால் உங்களுக்கும் எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த புக்கோட ரேட்டு 400 ரூபா போட்டிருக்கு. ஆனால் இந்த புக்கு நான் ஆஃபர் ரேட்டில் 342 ரூபாய்க்கு வாங்கினேன். 360 ரூபா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படின்னு போட்டதில் 342 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இந்த ஆஃபர் இந்த 31ஆம் தேதி வர என்னவோ தான் இருக்குது. அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதி என்னவோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆஃபரில் வாங்கினேன், ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதனால் நீங்களும் பார்த்து வாங்கிக்கோங்க. இது இப்போ எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷனுங்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த புக்கு எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் படிக்க படிக்க ரிவ்யூ போடுறேன். இப்போ என்னென்னா, நிறைய பேர் ஜிகேக்கும் புக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சுரேஷ் அகாடமியில் உள்ள சிம்பிளிஃபைடு புக்கும் யூஸ்ன்னு சொல்கிறாங்க. நான் அந்த புக்கு ஏற்கனவே வாங்கி தனித்தனியாக வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவும் வேணால் ஒருக்கா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒருக்கா வீடியோ போடுறேன். இந்த புக்கோட இப்போ பார்ப்போம் என்னலாம் இருக்குன்னு. பொது அறிவு, கணிதவியல், பொது நுண்ணறிவு, சமீபத்திய செய்திகள்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2021-2016 உள்ள ஒரிஜினல் வினாத்தால் விளக்கமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே அந்த விளக்கமாக உள்ள இது தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பொது அறிவு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் கொடுத்துட்டு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் சேர்த்து சேர்த்து கொடுத்துருக்காங்க. இதேமாதிரி 2 கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அது பிறகு எப்படி கொடுத்துருக்காங்க பொது அறிவு பார்த்தா, நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்ம டிஎன்பிசிக்கு படித்த அதே விஷயந்தான் வருது. ஆனால் நம்ம இந்தியா லெவல்லையும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுருக்கணும். ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். நம்மளுக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரியும்னா டிஎன்பிசி எக்ஸாமில் தமிழ்நாட்டை பற்றி அதிகமாக இருக்கும். இது கொஞ்சம் இந்தியா லெவல்லையும் பார்த்துக்கணும். இப்போ என்னென்னா, வரலாறு, புவியியல், இந்திய அரசியலமைப்பு, பொருளாதாரம் அப்படி கொடுத்துட்டு அது பிறகு அறிவியலில் என்னெல்லாம் இருக்குன்னா, இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல். இது ஒரு 40 மார்க்குக்கு கேட்பாங்க. அதனால் அந்த லெவலுக்கு நம்மளுக்கு படிச்சுக்கலாம். என்னென்னா, இப்போ சிந்து சமவெளினா நம்ம படிக்கிற மாதிரி ரொம்ப டீப்பாக எல்லாம் கொடுக்கல. பேசிக்காக பொதுவாக எதெல்லாம் தேவையோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இப்போ மாடுனா செபு அந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்களோ, அந்த மாதிரிலாம் ரொம்ப ஒன்றும் டீட்டெயிலாக கொடுக்கல. ஓரளவு நம்மளுக்கு இம்பார்ட்டண்டாக உள்ளது மட்டும், பெரிய நகரங்கள் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்னா, ஸ்கூல் புக்கை பார்த்துனா அதையும் ஒருக்கா பார்த்துட்டு இதை லைட்டாக ஜஸ்ட்டு ஒரு ரிவிஷன்காண்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சிந்து சமவெளியில் உள்ளது எல்லாம் குறவானா இல்லை. அப்புறம் வேதகாலம், வேதகாலத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே என்னென்னா, இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது தான் கொடுத்துருக்காங்க. எல்லாம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஸ்கூல் புக்கை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அகாடமி புக்கு எதுவுமே சொல்யூஷன் கிடையாது. ஆனால் நம்ம என்னென்னா, ஒரு ஐடியாவுமே சில எக்ஸாமுக்கு இருக்காது. அந்த டைமில் ஏதாவது ஒரு ஐடியாக்காண்டி தான் புக்கு வாங்குவோம். மற்றபடி இந்த புக்கை மட்டும்தான் படித்தா பாஸ் ஆகலாம் அந்த மாதிரிலாம் எந்த புக்குமே கிடையாது. நம்ம ஸ்கூல் புக்கும் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். இதில் என்னென்னா, எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எல்லா பாயிண்ட்டும் நமக்கு எது இம்பார்ட்டனோ அதெல்லாம் தொகுத்து கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் என்ன இந்த இதெல்லாம் உண்டான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா உள்ளது தான். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த பரப்பளவுலாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி பாக்ஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே இது ஒருக்கா ரீட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்கூல் புக்கு நம்ம படிச்சிருக்கோம், நம்மளுக்கு கான்செப்ட் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பிறகு நம்ம இதை காமனாக என்ன இருக்குது அந்த மாதிரின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த சமண பௌத்தம்லாம் நம்மளுக்கு யூனிட்டியில் அந்த மாதிரி உள்ள விஷயத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்போம். பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்கூல் புக்கை தவிர எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம ஸ்கூல் புக்கை நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு மாதிரி படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எக்ஸ்ட்ரா ஒருக்கா நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி படித்தோன்னா கொஞ்சம் ஓவரால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நம்மளுக்கு ஸ்கூல் புக்கை தாண்டி உள்ள விஷயம் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னென்னா, நம்மளுக்கு அங்கங்கே இருக்கிறதெல்லாம் மொத்தமாக தொகுத்து கொடுக்கணும். நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் படிக்கும் போச்சில். இது என்ன ரொம்ப டீட்டெயிலாக அப்படிலாம் கொடுக்கல. ஓரளவு மராத்திய பேரரசு பற்றி நம்மளுக்கு நிறைய புக்கில் இருக்கும். ஆனால் இவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அது அவங்க எங்கே வந்தாங்க போனாங்க அந்த மாதிரி விஷயம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஈஸியாக படிக்கிற மாதிரி கம்மியாக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, இந்திய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் எங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் உள்ளது டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம புக்கில் இருக்காது. அதனால் நம்ம புக்கை தேடி தேடலாம் படிக்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது அகாடமி புக் இருந்துச்சுன்னா நம்ம மொத்தமாக பார்த்துக்கலாம். அப்புறம் இந்திய கவர்னர் ஜென்ரல் பற்றி உள்ளது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு இந்த புக்கு வாங்கினா கண்டிப்பாக யூஸ் தான். நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறையா தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஸ்கூல் புக்கையும் பார்த்துக்கோங்க. அதுதான் என்னோடய இது. சிலவங்க எத்தனை புக்கு தான் வாங்குவீங்க அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. ஏன்னா நம்மளுக்கு ரிவ்யூ போடுறதுக்காண்டி தான் மேக்ஸிமம் நிறையா புக்கு வாங்குவோம். படிக்கிறதுக்காண்டினா நம்ம மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கு யூஸ் பண்ணி தான் படிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் ஏதாவது தெரியும்னா தான் நம்ம அகாடமி புக்கு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் அதனால் ஸ்கூல் புக்கு ஒத்துக்கே படிக்கலாமே, எதுக்கு தேவையில்லாமல் இதை
அப்படின்னு நினைப்பீங்க. எதுக்கு இவ்வளோ புக்கு ரிவ்யூ போடுறீங்க அப்படிங்கன்னு நினைப்பீங்க. என்னோடய சேனலுக்கு புக் ரிவ்யூ தான் ஃபேமஸ், அதனால தான் மேக்ஸிமம் புக் ரிவ்யூ போடுறேன். ஆனால் இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, நம்மளுக்கு தேவையா இல்லையா அந்த மாதிரி சொல்லுவேன். உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம். ஸ்கூல் புக் இம்பார்ட்டன்ட். அதே பிறகு இந்த குரூப் டூக்கெல்லாம் ஸ்கூல் புக்கிலேருந்தே கேட்கலாம் நிறைய விஷயம். அப்படிங்க முடிச்சாலும் நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ்க்கும் போய் தானே ஆக வேண்டியிருக்கு. அதனால தான் அகாடமி புக். மற்றபடி நம்மளுக்கு பேசிக்காக தேவை ஸ்கூல் புக்கு தான். இது எல்லாமே என்னென்னா மத்திய அரசை பற்றி ஸ்கூல் புக்கில் அங்கங்கே எங்கே இருக்கிறத மொத்தமாக தொகுத்து கொடுத்துருப்பாங்க, அவ்வளோந்தான். நான் இந்த புக்கு இன்னும் ஃபஸ்ட்டு சிந்து சமலி நாகரிகம் அந்த இதுதான் கொஞ்சம் படித்தேன். இனி படிக்க முடிச்சில நான் இந்த புக்கோட பெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்கலாம். நான் அதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இப்போதைக்கு ஓவரால் இப்படி தான் இருக்குது. சிலவங்க புக்கு ஏதாவது ஒன்று கைடன்ஸுக்கு கிடச்சா படிக்கலாம் அந்த மாதிரி யோசிப்பீங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்காக வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறையா படிக்க வேண்டியிருக்கும், மாதிரி தொகுத்து படிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி அகாடமி புக்கை யூஸ் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் எல்லா இதுவும் சும்மா வளவளன்னு உள்ளெல்லாம் கொடுக்காமல் ஈஸியாக எப்படி படிக்கலாம் அந்த மாதிரி தான் அகாடமி புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது பிறகு இம்பார்ட்டனாக நம்மளுக்கு இருக்கும்ல அந்த மாதிரிலாம் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டனாக நம்மளுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே சொல்லுவாங்களோ அந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் மொத்தமாக தொகுத்து கொடுத்துருக்காங்க. நம்மளும் ஜிகேவும் தெரிஞ்சிருக்கணும், ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். இது இந்த இஸ்ரோவை பற்றி உள்ளது, சந்திராயன் என்னென்னலாம் இஸ்ரோ சாதனை செஞ்சிச்சு அதெல்லாம் பற்றி தொகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நம்ம ஸ்கூல் புக்கிலலாம் தேட முடியாது. அப்படிங்க முடிச்சு நம்ம வெளியே தான் பார்க்கணும். இது புக் அண்ட் ஆதர் சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோலாம் படிக்க முடியுமான கஷ்டம்தான். அப்ரிவியேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்ரிவியேஷன்லாம் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வரும், கம்ப்யூட்டரை பற்றி கொஞ்சம் வரும் அப்படிலாம் சொன்னாங்க. மாதிரி கணிதவியல், கணிதவியலில் என்னென்ன டாபிக்லாம் வருவோம்னு பார்த்துக்கோங்க. ஹெச்சிசிஎஃப் எல்சிஎம் வந்துருக்கு. அது பிறகு விகிதம், விகிதாச்சாரம் அந்த மாதிரி உள்ளதை எடுத்துருக்காங்க. கடிகார கணக்கு, கால அளவை, நேர்மாறல் எதிர்மாறல், அளவியல், இயற்கணிதம், லாபம் நஷ்டம், சதவீதம், தனிவெட்டி கூட்டுவெட்டி, எண்ணியல், சுருங்குதல், காலம் மற்றும் நேரம், காலம் தூரம் வேகம், வயது கணக்கு, வடிவியல், நிகழ்தகவு, தரவு விளக்கம், முக்கோணவியல், பல்வகை வினாக்கள். நம்மளுக்கு இன்னும் இது அவ்வளோ நம்ம படிக்க மாட்டோம் மேக்ஸிமம். வேறு எல்லாமே நம்மளுக்கு குரூப் டூவில் படித்தது தான், நம்மளுக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமில் படித்தது தான். அதனால் அந்தந்த மாடலில் ஒரு இது இந்த மாடலில் ஒரு 24 கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் ஏற்ற மாதிரி மாடல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 30 சம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ. என்னென்ன கணக்கெலாம் இம்பார்ட்டனோ அந்த மாதிரி பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. அது பிறகு அடுத்தது ரீசனிங் இருக்கலாம். நம்மளுக்கு இதிலலாம் முக்கோணவியல்லாம் வரும். நம்மளுக்கு முக்கோணவியல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் இதெல்லாம் ஓரளவு போட முடியும். முக்கோணவியல் சம்லாம் தனியாக டாப்பிக்கே இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் உள்ளதான் மேக்ஸிமம் தேவைப்படும். அதனால் ஸ்கூல் புக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ஓல்டு க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க. இது வெர்பல் நான் வெர்பல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மாறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுத்தல், விடுபட்ட எண், தொடர்களை பூர்த்தி செய்யும் திறன், குறியீடு, மறு குறியீடு, அந்த மாதிரி டாபிக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஒருக்கா பார்த்துக்கோங்க என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குன்ட்டு. அதுக்கு உள்ள சம் இம்பார்ட்டனாக உள்ள மாடல்லாம் ஒரு இதில் ஒரு 40 மாடல் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாடல் கணக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்னா இந்த புக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு படித்தா பாஸ் ஆகிடலாம்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். ஆமாம், நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக்கு நம்மளுக்கு டிஎன்பிசிக்கு படிக்கிற மாதிரி ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பாயிண்ட்ஸ் இந்த புக்கை பார்த்துக்கோங்க. இது சமீபத்திய செய்திகள்னு சொல்லிட்டு உள்ளதெல்லாம் இந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இருக்கும்லாம் அதெல்லாம். இந்த புக்கு வேணுங்கவங்க ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கோங்க. நான் ஆன்லைனில் இருந்தால் வாங்கினேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.